எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் KGF Chapter 2 அந்த படத்தோட இன்னொரு அப்டேட் பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரைலர் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துட்டேன், பார்த்துட்டு அது சம்மந்தமான ரிவ்யூலாம் கூட போட்டிருக்கிறேன். நேரம் கிடச்சா போய் பாருங்கள். இந்த வருஷத்தில் 2022 எதிர்பார்க்கப்பட்ட பெரிய படங்கள் அப்படின்னா, ஒன்று வலிமை, இன்னொன்று வந்து பீஸ்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா எதற்கும் துணிந்தவன், அதுக்கப்புறம் RRR, அதுக்கப்புறம் இந்த KGF Chapter 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்து தனிந்த காடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு படம் தான் பெண்டிங்கில் இருக்குது, மற்ற எல்லா படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்துட்டு வேலை நடந்திருந்தா. இது வந்துட்டு ஜனவரி மாதத்துலேயே எல்லாமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம். கொரோனா அந்த 50% ஆக்குப்பிடிச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே கலைஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டிய இடத்துல இருக்கிற படம்னு பார்த்தா ஒரு மூணு படம் இருக்குது. ஒன்று KGF Chapter 2, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெந்து தனிந்த காடு. ஸோ இந்த படங்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்த மாதத்தில் வந்து இந்த ரெண்டு படமும், அதாவது பீஸ்ட் அண்டு KGF Chapter 2 ரெண்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெந்து தனிந்த காடு கண்டிப்பாக மே ஜூனில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, KGF Chapter 2 இதுக்கு என்ன இப்போ அப்டேட் அப்படின்னா, இந்த படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம ஜி நெட்ஒர்க் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு சேட்டிலைட் ரைட்ஸு டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ண முடியும். ஹிந்தி சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோனி லைவ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை ப்ரைம் வீடியோ அவர் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். யாருக்கெல்லாம் வந்து இந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.